நம்ம வெளியே போனா அடிக்கிறாங்களாமா. இப்ப நம்ம போறோம், அதையும் நான் ஷூட் பண்ண போறேன், நான் அடி வாங்குவேனான்னு சொல்லி தெரியல. நம்ம இன்ஸ்பெக்டர் சார் ஒருத்தர் கூப்பிடுறாருன்னு வாங்க போலாம். வரும்போது செம்மாட்டி அடிச்சிட்டாங்க போட்டு. இன்னைக்கு ஒரு புது பிளாக். இன்னைக்கு 5வது நாள் குவாரண்டைன்ல இருக்கோம் நம்ம எல்லாருமே, என்னையும் சேர்த்துதான். இன்னைக்கு 5வது நாள் டேட் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 28 மார்ச். ஸோ 5 நாளாக ஒரே வேலையை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு பிளாகாக என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. ஸோ பண்ணதே வந்துட்டு திருப்பி திருப்பி பண்ணுறப்போ அது செம போர். எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் போர் அடிக்குது. 5 நாள் பண்ணாத ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ண போகிறேன். அதனால ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். நிறைய பேர் விளாக்ஸ் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. விளாக்ஸ் போடலாம், விளாக்ஸ் போறதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டென்ட் வேணும்ல. சைபர் தமிழா சேனல் ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மாஸ்க் N95 மாஸ்க் ஒரு பிராண்ட்ல இருந்து, இந்த பிராண்ட்ல இருந்து கொடுத்தாங்க அமேஸ்பிரிட்ல இருந்து. இது நான் கிவ்வே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த கொரியர் சர்வீஸ்ல எதுவுமே இல்லாதனால கொடுக்க முடியல. அதனால இந்த மாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு இந்த கோயம்புத்தூர் GH டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல மேபி போற வழியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய நமக்காக பாத்தீங்க அப்படின்னா நிறைய போலீஸ்காரங்க ரோட்ல நிக்கிறாங்க. என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா நம்ம வெளியே போனா அடிக்கிறாங்களாமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு செலவங்களையும் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம போறோம், அதையும் நான் ஷூட் பண்ண போறேன், நான் அடி வாங்குவேனான்னு சொல்லி தெரியல. சோ எனிவே நம்ம இப்ப போய் மாஸ்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இப்பதான் இருந்துச்சுனால இட்லி இருக்கு, இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இட்லி சாம்பார் எல்லாம் ரெடியா இருக்கு. என்னடா இட்லி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இங்க துணி வச்சு பண்ணல இந்த இட்லியை, இதே மாதிரி ஒரு பாத்திரம் வீட்டில் இருக்கு, அந்த பாத்திரத்துல வச்சு வேக வச்ச இட்லி. அதனால இட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்ல இருக்கு. இந்த இட்லி தான் நான் 3 வருஷமா இந்த டிசைன்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்கு. இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெதர் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லா குளிர்ச்சி. இது சப்ஜா வெதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெதை போட்டு ஊற வச்ச ஒரு தண்ணி இது. வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது, உங்கள் வீட்லேயுமே இந்த விதையை வாங்கி வைங்க. விதையாக பார்க்குறப்போ கருப்பு கலரில் இருக்கும், தண்ணியில் போட்டோன்னே இந்த மாதிரி வெள்ளை கலரில் மாறிடும். ஸோ இதை குடிக்கிறப்போவே நல்லா இருக்கும், அந்த தண்ணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு பூம்பர் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம், ஒரு கம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டாச்சு. உள்ள பாத்தீங்க அப்படின்னா காலையில் நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணேன், எந்திரிச்சோடனே பாத்தீங்கன்னா போய் பப்ஜி தான் விளாண்டது. அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் எங்கிட்ட இருக்கிற எல்லா வாட்சுமே சார்ஜ் போட்டேன் காலையில் எந்திரிச்சோடனே. இதுதான் பமியோட வாட்ச். இது ஆக்சுவலா இது ஒரு வாட்ச், அதுக்கப்புறமா இங்க ஒரு வாட்ச் இருக்கு, இது பமியோட வாட்ச். இங்க எம்ஐ பேண்ட் 4 தொங்கிட்டு இருக்கு. இப்போ சடன் பண்ணுவோம், சடோன் 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 கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட ஸ்டுடியோல புதுசா ஆட் ஆயிருக்கிற ஒரு மெம்பர் தான் இங்க இருக்கிற லைட்டு. இங்க தெரியும் நினைக்கிறேன், இங்க இங்கதான் இந்த லைட்டு. இப்போ டைம் கரெக்டா 2 மணி ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி காசு எடுக்கணும், பர்ஸ் எடுக்கணும், மேபி ஏதாவது கடை ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரலாம். வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 21 நாள் குவாரண்டைனுக்கு முன்னாடி ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஜனதா கர்ஃபே அது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஒரே ஒரு நாள் கேப் இருந்துச்சு. 7 நாளைக்கு தான், 31ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு குவாரண்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 31ஆம் தேதி வரைக்கும் தான் பொருள் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா April 14 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னனால அதுக்கப்புறம் போய் திங்ஸ் வாங்கலை. எங்கேயுமே திங்ஸ் இல்லை, எல்லாத்தோட வீட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். மேபி வரும்போது ஏதாவது ஒரு கடை இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வரணும். பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ தான் இந்த காசு, இந்த காசை பார்த்தீங்க அப்படின்னா தொடரப்போ நார்மலாக நீங்கள் கை கழுவுறதை விட நல்லாவே கை கழுவுங்க. மேபி கொரோனா பேஷண்ட்ஸு இந்த மாதிரி பணத்தை தொட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு தெரியாது யார் தொட்டாங்க யார் பிடிச்சாங்க எதுவுமே தெரியாது. நம்ம அதை தொடர்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொட்டுட்டு வாயிலையோ இல்லை கண்ணிலையோ கை வைக்கிறப்போ நமக்கும் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பணத்தை தொட்டிங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட் கை கழுவுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கையை மூஞ்சிலையோ இல்லை கண்ணிலையோ மூக்கிலையோ வைக்காமல் வீட்டுக்கு வந்து கை கழுவிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, நம்ம மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா பேக்குள்ளே போட்டாச்சு. 20 மாஸ்க்கு பேக் முடி. மாஸ்க்கெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு, இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதனால சேஃப்டிக்கு மாஸ்க் போட்டாச்சு. ஓகே பமிதாட்டா, உண்மையாலுமே இந்த மாஸ்க் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நம்ம போடுற மாஸ்க் மாதிரி இல்லை இந்த மாஸ்க்கு, ஒரு மாதிரி ரொம்ப இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. வண்டி வேற ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சு. ஆமாம், ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல, இது வேற ஸ்டார்டிங் ட்ரபுள் வேற இருக்குது வண்டியில். செல்ஃப் அடிச்சே பார்ப்போம். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். நிறைய போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போலீஸ் மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க, N95 மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு N95 மாஸ்க் கொடுக்கலான் இருக்கேன். சவுண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக ஆடியோ கேட்காது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க.
முதல்ல நம்ம இவங்களை கொடுத்துருவோம், அதுக்கப்புறமா ஜிஹெச் போய் பார்ப்போம். சார் வணக்கம் சார், எல்லாத்துக்குமே ஒரு 10 மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற பிசி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். இங்க ஒரு 10 மாஸ்க் இருக்கு, அதை எடுத்து நம்ம ஜிஹெச்சுக்கு போலாம். நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த துணி மாஸ்க் தான் போட்டுட்ருக்காங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்லெஸ், அது போடுறதே வேஸ்ட்டு. நம்ம இன்ஸ்பெக்டர் சார் ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு வாங்க போகலாம் சார். அப்படியே தலை மேலே இருந்து போடணும் சார், கேப்பை கழட்டிட்டு போகணும், கேப்பை கழட்டிட்டு இல்லை இல்லை அப்படியே போடுங்க, அப்படியே தலைக்கு மேலே போடுங்க. ரெண்டுமே வா, ஆமாம் ரெண்டுமே சரி தலைக்கு மேலே போடுங்க, ஆனால் இழுக்கணும், அது எலாஸ்டிக் நல்லா இழுக்கணும், நீங்க போட்டு தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாஸ்க் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு சைடு பார்க்குறப்போ பாவமாக இருக்குது, என்னன்னா நமக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நமக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்துட்டு துணி மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எடுக்க முடியல, நான் தனியாக போனாலும் எடுக்க முடியல. இன்னொருத்தங்க இருந்திருந்தாங்கன்னு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பியை கூட்டிட்டு ஜிஹெச்சுக்கு போகலான்னு இருக்கேன். இப்போ நம்ம ஜிஹெச்சு போய் அவங்களுக்கு அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக போகிற வழியில் இதே மாதிரி போலீஸ் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நேராக அம்மா வீட்டுக்கு போய் என் தம்பியை கூட்டிட்டு கிளம்புவோம். ஸோ இதான் அம்மா வீடு, அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ இது வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வேப்பிலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், வேப்பிலை. ஸோ நல்ல விஷயம், வேப்பிலெலாம் கட்டியிருக்காங்க, கீழே மஞ்சள்லாம் தெளிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 5-6 நாள் ஆச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுக்குறதுக்காக வந்தேன், இதுக்காக நான் இங்கே வரல. என்னோடய வீட்டுக்கு வாடகை கொடுக்குறக்கும் நான் கேஷ் வந்துட்டு ட்ராப் பண்ணணும், அதுன்னு நான் ட்ராப் பண்ணல. ஸோ அதையும் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். இங்கே வாடகைலாம் வாங்க ஐடியா இருக்கா? அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, அம்மா காட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்கலாம், வாடகைலாம் வாங்குவீங்களா? கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு? வாடகை வாங்க மாட்டீங்க, நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது நீங்கள் ரெண்ட்டுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா வாடகை ஒரு 2 மாதத்துக்கு வாங்காமல் இருங்க. வாங்காமல் இருக்கிறது உங்களோட மனிதாபிமானத்தை காட்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அடுத்த மாதம் சம்பளம் வருமா வராதான்னு கூட தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம், வாடகை வாங்காமல் இருக்கிறது நல்லது. உண்மை தானே சொல்கிறீங்க, வாங்க மாட்டீங்களா? சரி ஓகே, நல்ல விஷயம், வாங்க மாட்டாங்களாமா, அதுவே சந்தோஷம். தம்பி உள்ளே இருக்கான், ரெடியாடா போகலாமாடா. இப்போ நம்ம போனோம், தம்பி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெடியாக இருக்கான், அவனும் இந்த மாதிரி மாஸ்க் போட்டிருக்கான். நான் கிளம்புறேன், அம்மா நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். எல்லாருமே இங்கேயும் சாதா மாஸ்க் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜிஹெச்சுக்கு போய் கொடுக்கறத விட இவங்களுக்கு இங்கே கொடுக்கறது தான் சரியா இருக்கும். நம்ம அவங்களுக்கே கொடுத்துடலாம். ஸோ 5 மாஸ்க் இங்கே தேவைப்படுது.
முதல்ல ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போய் கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ். நம்ம ஜிஹெச்சுக்கு உள்ளே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் ஜிஹெச்சுக்கு உள்ளே கொடுக்கறத விட நமக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் நிற்கிறாங்க, நமக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் 20 மாஸ்க்கு தான் இருக்குது. ஒரு 200 மாஸ்க் இருந்தால் கூட நான் ஜிஹெச்சுக்குள்ளே போயிருப்பேன். ஸோ உள்ளே போனால் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. ஸோ ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கொடுத்தாச்சு, இப்போ நான் திருப்பி நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ போகிற இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. மாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னனால அலோவ் பண்ணாங்க. தயவு செஞ்சு யாருமே வெளியே வராதிங்க. நிறைய வண்டி நிற்குது, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளியே சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெளியே சுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நேரத்தில். அப்போ நான் மாஸ்க் போட்டுக்கிறேன், நான் மாஸ்க் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, கிளம்பலாம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. மூக்கு செம்ம வலி, செம்மையாக பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வலிக்குது. கை எங்கேயும் தொடலைன்னு நினைக்கிறேன். செம்மையாக மூக்கு வலிக்குது. மாஸ்க் போடுறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நான் என்னென்ன மாஸ்க் போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. தலைவலியே எனக்கு வந்துருச்சு. அதனால் வேறு வழி இல்லை. வெளியே போகிறப்போ நமக்கு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாஸ்க் போட்டு தான் போய் ஆகணும். ரோட்டில் ஒரு ஈ காக்கா கூட இல்லை. அதிசயமாக இருந்துச்சு. ஒரு 1000-2000 பேர் நடக்கிற ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் கூட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க முடியும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. சும்மா ஏமாத்தலாம், அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பாமிக்கிட்ட வரேன்னு சொல்லி. வரும்போது செம்மாட்டி நீ அடிச்சிட்டாங்க போட்டு, சீரியஸா அடிச்சிட்டாங்க. நீ வந்திருந்தா உனக்கு சேர்த்து அடி விழுந்துருக்கும். அலுவலன் பக்கம் சிரிக்கிற பொய்யால செம்மாட்டி விழுந்துச்சு. ஏன் இல்ல, உண்மையில அடிச்சிட்டாங்க. நான் எதுக்கு போய் சொல்றேன், நான் அத்தனை ரூபா போய் சொல்லியிருக்கேன். சும்மா சொன்னேன், அடிக்கலாம் இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் போட்டு கழுவணும்னு சொல்லிட்டு வீட்டில் இப்போ ஹேண்ட் வாஷ் தீந்துருச்சு. சோப் போட்டு கழுவுனா சோப்பே போதும், கொரோனாவை கொள்றதுக்கு சோப்பே போதும். ஒருவேளை கையில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ சோப் போட்டு கழுவுறது ரொம்பவே நல்லது. சோப் போட்டு முதல்ல கை கழுவணும். வீட்டுக்குள்ளே வந்தவொடனே முதல்ல சோப் போட்டு கை கழுவிக்கோங்க. ஹேண்ட் வாஷ் இல்லை அப்படின்னா இந்த உன் மாமியா வந்துட்டு உனக்கு என்னமா இது ஆப்பமாவு, ஆப்பமாவு கொடுத்தாங்க. இந்த ஆப்பம் சுட்டு சாப்பிட்டுக்கோ. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போவுமே எங்கள் அப்பா அம்மா எங்கிட்ட பேசுறது இல்லை, இவங்க அப்பா அம்மா எங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுகிறாங்க. பிரச்சனைலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முதலே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் எங்ககிட்ட நல்லாவே பேசுகிறாங்க, அவகிட்டையும் நல்லாவே பேசுகிறாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பமாவெல்லாம் அரைச்சி கொடுத்துருக்காங்க. வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே N95 மாஸ்க் போடலை. எல்லா போலீஸ்காரங்களும் நார்மலான அந்த துணி மாஸ்க்கு தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த 1 யூஸ் பச்சை கலர் மாஸ்க் இருக்கு பாருங்க, அதை தான் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே நிற்கிறவங்க நிறைய பப்ளிக் கூட கம்யூனிகேட் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு N95 மாஸ்க் கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்திலும் அடிக்கிறது இல்லை, யாருக்கிட்டையுமே லத்தி கூட கையில் இல்லை. நம்ம ஊர்ல இப்படி மற்ற ஊரோட நியூஸ் உங்களுக்கே தெரியும், யாரையும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல அன்பா சொல்லி பாக்குறாங்க, எதுக்குங்க அப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நம்ம மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே சுற்றுறது நிறுத்தவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர்த்துக்கு இதில் சீரியஸ்னஸ் புரியவே இல்லை. நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சேன். எனக்கு மாஸ்க் கொடுக்குற ஐடியா இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வெளியே போயிருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட அடுத்த தலைமுறை கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. இப்போது எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி தெரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் பக்கம் ஆயிரும். ஸோ அந்த 4-5 நாளுக்குள்ள நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பேர்த்துக்கு பரப்பியிருக்கேன். ஸோ இதுக்காக தான் வீட்டுக்குள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே உட்கார்றது மட்டும்தான் இதை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரே வழி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே உட்காருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனி ஒரு நல்ல ஒரு வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.